മകരജ്യോതി പത്തി മകരസംക്രമം മകരസംക്രമ പൂജ ഇസ് വൺ ഓഫ് ദി ഇമ്പോർട്ടൻറ്റ് പൂജ ഇൻ ശബരിമല ധനുവു മാസത്തിൽ നിന്ന് മകരത്തിലോട്ട് രവി അത് സൂര്യൻ സംക്രമിക്കുന്ന സമയമാണ് മകരസംക്രമം ആ സംക്രമ സമയത്ത് പ്രത്യേക പൂജ ശബരിമലയിൽ നടക്കുക ഈസ് ദി ടൈം ആ ടൈമിൽ പ്രത്യേക പൂജ നടത്തും അന്ന ടൈമിൻ്റെ ടൈമിൽ ആ പൂജയുടെ മധ്യത്തിൽ തിരുവാങ്കൂർ കൊട്ടാരത്തിൽ നിന്ന് കൊണ്ടുവരുന്ന നെയ്ത്തേക അഭിഷേകം പണുന്നുണ്ട് അത് വളരെ വിശിഷ്ടമായ ഒരു പൂജയാണ് ശബരിമലയെ സംബന്ധിച്ച് அது சிலப்போராத்திரும் வர சிலப்போ வெளிப்பினே வரும் மத்தியம் வரி நிறைய டீமில் மாறி மாறி சங்கரமம் வராறது அப்படி வரும் பின் மகர சங்கரமயத்து ஈவனிங்கில் பந்தளம் கொட்டாரத்தீன்னு கொண்டு வர திருவாபரணம் சார் தீபாராதன ஆ சமயத்து அங்கே மகர விளக்க நகத்த தெளி ஆ சமயத்து ஒவ்வொரு ஆண்டு மட்டும் ஆண்டுக்கோரு முறை இறக்கக்கூடிய பக்தர்கள் அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு தான் வரப்போகிறாங்க அப்போது அதனுடைய கழுத்தில் அணிக்கக்கூடிய மணி மாலை துளசி மாலை எல்லாத்தையுமே அவங்க எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் அவள் அது ப்ரிசர்வ் பண்ண வேண்டாம் அது அந்த ஏதாவது கோவில் கொடுத்தா போயிடும் அந்த போதும் அதாவது சொர்ணங்கட்டிய மாலை வெள்ளி சில்வர் ஒக்கே திரும்பி வாஷ் பண்ணி வந்து பூஜா முறையை கொண்டு வைக்கலாம் இல்லாத இல்லாத மாலைகளாக கழிச்சி விடா அப்போ ஒவ்வொரு ஆண்டும் புது மாலையை வாங்கி புது மாலை கண்டிப்பாக வாங்கிக்கணும் அந்த டைமில் அன்னதானம் செய்யணும்னு சொல்கிறாங்க அந்த அன்னதானம் செய்கிறது அன்னதானம் எப்படி பெஸ்ட்டு தான் அன்னதானம் மகாதானமான அது எப்படி மேலே செய்யலை மலை போடும்போது மலை போடும்போது நம்ம சபரிமலைக்கு புறப்படும்போது அன்னதானம் செய்ய ஒரு மினிமம் ஒரு பத்து பேருக்கு கீழே அன்னதானம் கொடுத்தாரு வெளியே தானே ஒவ்வொரு குருசாமி வந்து கன்னி பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த கன்னி பூஜை செய்யணுமா கன்னி பூஜா அதை வீட்லேயே வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஒரு பூஜைலாம் செய்யணும் அப்படி எதுவும் இல்லை அப்படிலாம் இல்லை இல்லை எதுவும் இல்லை